காசாவுக்குள் இஸ்ரேல் ராணுவம் முழு அளவில் இன்னும் நுழையாததற்கான காரணங்களில் முக்கியமானது ஹமாஸ் அமைத்துள்ள சுரங்கங்கள். காசாவில் சுமார் 20 ஆண்டுகள் கடுமையாக முயன்று பூமிக்குள் வலைப்பின்னல்களைப் போல ஹமாஸ் உருவாக்கி வைத்துள்ள சுரங்கங்களிலிருந்து போராளிகள் வெளியே வந்து எதிர்பாராத கொரில்லா தாக்குதல் நடத்தினார். தங்கள் தரப்பில் பெரும் உயிர்ச்சேதம் ஏற்படும் என்பதே இஸ்ரேல் ராணுவத்தின் தயக்கத்துக்கு காரணம். 2021 96 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமாஸின் சுரங்கங்களை அடித்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது. ஆனால் தங்கள் வசம் 483 கிலோமீட்டர் அளவுக்கு சுரங்கங்கள் இருப்பதாகவும் இஸ்ரேல் அடித்தது 5% கூட இல்லை என்றும் கொக்கரித்தது ஹமாஸ். ஹமாஸின் இந்த சக்கர வியூகத்தை முறியடிக்க இஸ்ரேல் ராணுவம் அறிமுகப்படுத்தியிருக்கும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் ஸ்பாஞ்ச் குண்டுகள் எனப்படும் நவீன ரசாயன ஆயுதம். ஸ்பாஞ்ச் குண்டுகள் என்பவை வெடிபொருட்கள் அல்ல, இருவகை ரசாயனங்கள் அடங்கிய சிறு பிளாஸ்டிக் கேன் வடிவில் இருக்கும் ஸ்பாஞ்ச் குண்டுகளை வீசியதும் அதிலிருந்து பொங்கி வரும் ரசாயன நுரை மிகச் சில வினாடிகளுக்குள் பெரிய அளவுக்கு பரவி அந்த இடத்தையே நிரப்பி கெட்டியாக்கிவிடும். இவற்றை சுரங்கத்தின் வாயில் அல்லது பதுங்கு குழிகளில் வீசினார். அதன் வழியாக ஹமாஸ் போராளிகள் வெளியே வந்து தாக்குதல் நடத்த முடியாது. 2021 இல்சி எலிம் ராணுவ முகாமில் ஹமாஸின் சுரங்கங்களை போன்ற மாதிரிகளை உருவாக்கி ஸ்பாஞ்ச் குண்டுகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் ஏற்கனவே சோதித்து பார்த்துள்ளதாக தெரிகிறது. அப்போது கவனக்குறைவாக ஸ்பாஞ்ச் குண்டுகளை கையாண்ட இஸ்ரேலிய வீரர்கள் சிலருக்கு கண் பார்வை பாதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு ஆபத்தான ரசாயனங்களை கொண்டு ஸ்பாஞ்ச் குண்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்பாஞ்ச் குண்டுகளை இஸ்ரேல் பயன்படுத்த தொடங்கும் போது போர் புதிய பரிமாணத்துக்கு செல்லக்கூடும் என்கின்றனர் ராணுவ வல்லுநர்கள்.